வணக்கம், நான் ஹர்ஷித். நம்ம பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணதெல்லாம் நம்ம மறந்துகிட்டே வரோம். ஆல்மோஸ்ட் மறந்தோன்னு கூட சொல்லலாம். ஆனால் அமேசான் அந்த மாதிரி இதுலலாம் 100% நேச்சுரல் பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. நாம் அதை பார்த்து வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்குகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை அமேசானில் கோகோனட் ஷெல் பவுல் அப்படின்னு பாலிஷ் பண்ணி அட்ராக்டிவாக மாற்றி 100 ருபீஸ்லேருந்து 1,200 ருபீஸ் வரைக்கும் விற்கிறாங்க. ஆனால் இதை எங்கள் கொள்ளுப்பாட்டி இந்த மாதிரி தேங்காய் கிண்ணத்தை செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த தேங்காய் கிண்ணத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி, சிம்பிளும் கூட. எங்கள் கொள்ளுத்தாட்டா கொள்ளுப்பாட்டி கூட எடுத்த ஃபோட்டோ இது. ரீசண்டாக எங்கள் கொள்ளுப்பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே தேங்காய் தொட்டியில் செஞ்ச இந்த கிண்ணத்தை பார்த்தேன். அவங்க இறந்து 3 வருஷம் ஆச்சு. ஆனால் அவங்க செஞ்சு வச்ச தேங்காய் தொட்டி கிண்ணம் இன்னமும் நல்லா இருக்கு. அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் செய்யலாமா? பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து அதில் மேல் மூடி பெருசாக வர மாதிரி தேங்காயை வெட்டணும். ஏன்னா குடுமி இல்லை கண்ணன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முடியில் இந்த மாதிரி ஓட்ட விழும். உடச்ச தேங்காய் முடியை யூஸ் பண்ணக்கப்புறம் அந்த தண்ணியில் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக போட்டுருங்க. நெக்ஸ்ட் டே அது நல்லா ஊறி இருக்கும். இந்த மாதிரி கத்தியில் நல்லா சுரண்டி எடுத்துருங்க. இது 20-30 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். வெளியே நல்லா ஸ்மூத்தாக எரிச்சு பாருங்கள். வேணும்னா வார்னிஷ் பாலிஷ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் உள் பக்கம் வேணால் வெளிப்பக்கம் மட்டும் பண்ணிக்கலாம். இதோ தேங்காய் தொட்டிக்கு நரடி. இந்த 2 பவுலும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்குல்ல? என்ன, ஒன்று மேன்மேட், இன்னொன்று நேச்சுரல். சரி, இது எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். சூப் பவுலாக யூஸ் பண்ணலாம். ராகி கூழ் கம்பங்கூழ்லாம் ஊற்றி குடிக்கலாம். ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்லாம். சின்ன வெங்காயம் கடலைக்காயெல்லாம் உரிச்சு வைக்க யூஸ் பண்ணலாம். தேங்காய் மூடி இந்த மாதிரி சின்னதாக இருந்துச்சுன்னா டம்ளர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஸ்கிரீம் பவுலாக கூட யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா யூஸஸ் இருக்குது. நம்ம பாரம்பரியத்தோட அருமை பெருமைகள் எல்லாம் மறந்துகிட்டே வரோம். ஆனால் இதை பிஸ்னஸாக பண்ணுறாங்க. முடிஞ்சளவுக்கு பிளாஸ்டிக்கோட யூசேஜை குறைச்சிக்கிட்டா நம்மளுக்கும் நல்லது, நம்ம என்விரான்மெண்ட்க்கும் நல்லது. உங்களுக்கு தேங்காய் தொட்டியில் ஏதாவது செய்ய தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.